வெல்கம் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ரேக்கும் சிடி ஸ்கேனுக்கும் எம்ஆர்ஐக்கும் மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்கேஸ் நமக்கு ஏதாவது முடியல, ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெயின்ஸ் இருக்குது, அலர்ஜி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால், நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, இல்லை நீங்கள் சிடி ஸ்கேன் எடுங்க, இல்லை நீங்கள் எம்ஆர்ஐ எடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரிஃபர் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ எக்ஸ்ரேனா என்ன, சிடி ஸ்கேனா என்ன, எம்ஆர்ஐனா என்னன்னு தனித்தனியான விளக்கம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் அது பேசிக்ஸான விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்ரே கிரியேட்ஸ் 2D இமேஜ். எக்ஸ்ரேல என்ன இமேஜ் கிடைக்கும், 2D இமேஜ் கிடைக்கும். யூஸ்டு பிரைமர்லி டு சி போன்ஸ் அண்ட் டிடெக்ட் கேன்சர் அண்ட் நிமோனியா. ஸோ இதில் நம்ம போன்ஸை வந்து பார்க்கலாம், அண்ட் அதில் கேன்சர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். மோஸ்ட் காமன் வைலி அவைலபிள், எல்லா இடத்துலையுமே ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ஒரு மெக்கானிசம் தான் எக்ஸ்ரே. ஓகே, யூஸ் ரேடியேஷன் டு ப்ரொடியூஸ் இமேஜ். ரேடியேஷனை வச்சு இமேஜை வந்து எக்ஸாக்ட் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்ரே. ஓகேவா, இப்போ சிடி ஸ்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் 3D இமேஜ். என்ன இமேஜ் கிடைக்கும், 3D இமேஜ் கிடைக்கும். யூஸ்டு பிரைமர்லி டு டயக்னோசிஸ் கண்டிஷன்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ. எக்ஸ்ரேவை வந்து போன்ஸ் இல்லை நிமோனியா கேன்சர் அந்த மாதிரி டியூமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுதா. ஆனால் சிடி ஸ்கேனில் பிரைமர்லி கண்டுபிடிச்சிடலாம் என்னென்ன இருந்துச்சுன்னா, ஆர்கன்லேயோ அல்லது ஷாஃப்ட் திசுலேயே ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுனா கூட இந்த சிடி ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட் பவர்ஃபுல் தான் எக்ஸ்ரே. எக்ஸ்ரே விட இது வந்து குவாலிட்டியானது. ஓகே, டேக் கேர். 360 இமேஜ், இதில் என்ன செய்யும், 360 இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் எக்ஸ்ரேக்கும் சிடி ஸ்கேனுக்கும். அடுத்து நம்ம இப்போ எம்ஆர்ஐ பார்க்க போகிறோம். எம்ஆர்ஐயும் 3D இமேஜ் கொடுக்குது. யூஸ்டு பிரைமரி டு ஸ்கேன் ஸ்பைன் பிரைன் பிரஸ்ட் மசில்ஸ் அப்டமன் நெக். எக்ஸ்பெஷலி எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸ்பைனுக்கு பிரெயினுக்கு பிரஸ்ட்டுக்கு மசில்ஸ் அண்ட் அப்டமன் அண்ட் நெக் இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. இதுதான் எம்ஆர்ஐ சொல்கிறாங்க. யூஸ் ஏ பவர்ஃபுல் மேக்னட் அண்ட் ரேடியோ வேவ்ஸ். இதை எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, மேக்னட் வேவ்ஸும் ரேடியோ வேவ்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, கிரியேட் கிராஸ் செக்ஷனல் இமேஜ். இந்த எம்ஆர்ஐயில் கிராஸ் செக்ஷன் இமேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ரேங்கிறது 2D, சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐங்கிறது 3D இமேஜ் கிடைக்கும். எக்ஸ்ரேயில் ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி இமேஜ் எடுக்கிறாங்க. சிடி ஸ்கேனில் ரேடியேஷனை விட அதிகமான எக்ஸ்ரேஸ் அதில் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அண்ட் எம்ஆர்ஐயில் மேக்னட் வேவ்ஸும் ரேடியோ வேவ்ஸும் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்ரேனா என்ன, சிடி ஸ்கேன்னா என்ன, எம்ஆர்ஐனா என்னங்கிற பேசிக் நாலேஜ் கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயாலஜி மட்டும் இல்லாமல் மேக்ஸ் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.